Hello guys, நான் தான் உங்கள் சாரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பப்ஜி ஒரு கிளாசிக் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைவ் ஸ்ட்ரீம் தான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்ச நாள் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. இது ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகப்போ இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் போடவே இல்லை. இப்போ ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரி கேம்ஸும் கொஞ்ச நாள் பிரேக் தந்தாச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதனால தான் இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த கேம்ஸ் ஒன்று கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போல். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கமெண்ட்டு வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மேட்ச் சிக்கன் டின்னர் போட்டோமா என்னென்னு எனக்கு நிஜமாக ஞாபகமே இல்லை, சுத்தமாக மறந்துடுச்சு. ஓகே, நம்ம கூட நம்ம டீம்மேட்ஸ் எப்பயும் போல் நம்ம டீம்மேட்ஸ் மனோஜ் இருக்கான், அப்புறம் நம்ம பிஜு இருக்கார். எப்பயுமே மனோஜ் தான் பப்ஜி ரெக்கார்ட் பண்ணுவோம், ஆனால் இந்த டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் அந்த மேட்ச் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அன்றைக்கி. ஓகே, நம்ம எப்பயும் போல் மிட்ஸ்டெயினில் தான் இறங்கியிருக்கோம். லிவிக் மேட்ச்சில் மிட்ஸ்டெயின் தான் இறங்கியிருக்கோம். ஓகே, மேட்ச் கண்டினியூ பண்ணலாம். இது நம்மளுக்கு M4N6 கிடச்சிருச்சு, நம்மளுக்கு ஃபேவரட் கன் கிடச்சிருச்சு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இந்த மேட்ச். ஓகே ஓகே நான் ஏன் இந்த மேட்ச்சில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸ் ஒன்று ரெக்கார்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் மிக் ஆனில் வச்சுட்டு நான் இருந்திருக்கேன். மிக் ஆன் பண்ணாலே கேம்ஸ் ஒன்று ரெக்கார்ட் ஆகாது, அதுதான் பிரச்சனையை. ஓகே, நம்ம மேட்ச் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கரெக்டாக தான் விளாண்டுருக்கோம், ஆனால் பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும். ஓகே, நம்ம மிட்ஸ்டெயினில் மிட்ஸ்டெயினில் இப்போ நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க லிவிக் மேப்பில். பட் மேக்ஸிமம் மிட்ஸ்டெயினில் கொஞ்சம் சர்வைவ் ஆனாலே டின்னர் போட்டுடலாம். பட் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சர்வைவ் ஆகிறதா கஷ்டம். ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ் சர்வைவ் ஆகிறதா ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு. ஓகே, 45 தான் லைவ் இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட கிரனேட் ஒன்று தான் இருக்குது. ஹெல்த் கிட் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நம்ம டீம் நம்பர் 2 1 தான் அவர் யாரும் நாக் பண்ணியிருக்காரு. மேப்பில் பாருங்க, 4 பக்கம் சுட்டுகிட்டே தான் இருக்கானுங்க. ஓகே, ஓகே நம்ம ஏகேஎம்க்கு எப்போயுமே ஸ்கோப் 4x ஸ்கோப்பில் போடவே கூடாது. போட்டால் நீங்கள் இப்போ ஏகேஎம்லாம் உங்களுக்கு விளாட்றவங்களுக்கு தெரியும், ஏகேஎம்லாம் வச்சு சுடவே முடியாது. அது காம்பன்சேட்டர் இல்லைன்னா, அதுவும் அதனால தான் 2x ஸ்கோப் போட்டேன். M4N6 இங்கே கொட்டி கிடக்குது இன்றைக்கின்னு பார்த்து, இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம போயிட்டே இருக்கலாம். அவனுங்களாம் மேலே தான் இருப்பானு. இந்த ப்ளூ பில்டிங் இதுக்கு மேலே போய் நாங்கள் மேலே நின்று ஸ்னைப் பண்ணுவோம். எப்போயுமே இதான் எங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். மேலே போய் நின்று முடிஞ்சளவுக்கு கீழே லூட் அடிச்சுட்டு மேலே போய் நின்று ஸ்னைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜோன் வர வரைக்கும் நின்றுட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக அப்படி நின்றுட்டே தான் மேக்ஸிமம் டின்னர் போட்டுடலாம். அதுதான் எங்கள் ஸ்குவாட் பிளானே. பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஓடிட்டே தான் இருக்கேன், என்ன நடக்குன்னு தெரில. இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த டைம் மிட்ஸ்டெயினில் எவனும் இறங்கலை போல. இந்த மேட்ச்சில் எவனையுமே காணோம். நான் எதுக்கு சுட்ட நினைக்க தெரில, கை தேவிட்டு சுட்டிருப்பேன் போல். தாவு அப்படி தான் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி அப்டேட்டில் எப்போன்னு தெரியல, நான் இப்போ தான் கொஞ்ச நாள் பப்ஜி விளாட்றனால அந்த எக்ஸ்டெண்டட் பேரல் அது நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஏஆர் கனுக்கும் போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எக்ஸ்டெண்டட் பேரல் ரேஞ்சும் அதிகமாக கிடைக்கிது, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கிது. இந்த மேக் இதுக்கு நான் கீழே போட்டேன். ஓகே, என்ன மேகுன்னு செக் பண்ணேன், குயிக் ட்ராக் மேகா இல்லை வெறும் எக்ஸ்டெண்டட் மேகான்னு. ஓகே, இப்போ தான் ஒரு ஜோன் வந்துட்டுருக்கு போல். ஓகே, ஒரு ஜோனே இப்போ தான் ஃபஸ்ட்டு முடியுது. நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும், கீழே 0 செகண்ட்ஸில் டைம் ஓடிட்டுருக்கு. But என்ன நடக்க போகுதுன்னு நிஜமாக தெரியல. எவனுமே இல்லை, ரொம்ப இது ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். எவனா புல்லட் கேட்டிருப்போம் போல். 7 பாயிண்ட் ஏகேஎம் புல்லட் யாரோ மனோஜ் தான் கேட்டிருப்பான் போல். அவனுக்காக தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, யாரும் நாக் டவுன் பண்ணிட்டாங்க. பிஜுவை நாக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ யாரும் வந்துட்டாங்க, யாருன்னு தெரில. எங்கேருந்து எப்படி பிஜுவை நாக் டவுன் பண்ணாங்க? யாருமே வரவே இல்லையே. நம்ம கேம்ஸ் ஒன்றதை வச்சு கொஞ்சம் கேட்டிருக்கோம் தெரில. ஓகே, நம்ம தான் ரிவ்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பிஜு ஓகே, இந்த ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கானே நினைக்கிறேன். கரெக்ட், அங்கேருந்தா மேப்பில் அங்கே தான் ப்ராம்ப்ட் ஆகுது. அந்த ஆப்போசிட் பில்டிங்கில் தான் கண்டிப்பாக இருப்பானுங்க. பிஜுவை நம்ம ஹீல் பண்ணிகிட்ருக்கோம், ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் மெடிக்கிட் தருவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்மோக் போட்டு ஓடி வந்துட்டானுங்க. நான் எதுக்கு வெளியே போகிறேன்? வெளியே ஜம்ப் போட்டு ஓடியாச்சு. நம்ம பில்டிங் போய் இப்போ டிஃபெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லை, பண்ண மாட்டோம். ஏன்னா ஜோன் வந்துருச்சு. ஜோன் வந்து ஓகே, ஒரு ஃபுட் பிரிண்ட் தெரியுது. யாருன்னு தெரில, அந்த சாம்பவான் யாருன்னு தெரில. நம்மளுக்குன்னே வருவானுக்கு போல். பார்ப்போம் யாருன்னு தெரில. நம்ம பார்க்கல, போட்டானுங்களோ. நம்ம போட்டாங்க போல நம்ம டீம் மேட்ச். இந்த சைடு வேற, இந்த சைடு தான் புல்லட் டைம்க்கு புல்லட் ப்ராம்ப்ட் ஆகுதானே எங்கேன்னு தெரில. எந்த வீட்டில் இருக்கானுங்க தெரில, ஒழிஞ்சிட்ருக்கானுங்க. மாற்றி ரவுண்ட் அப் படிச்சுட்டானுங்க. ஓ, அங்கே இருக்கானுங்க நிறைய பேர். ஓகே, நம்ம ஜோனுக்கு வேறு போகணும். ஆல்ரெடி டைம் ஆச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸில் வந்து ஜோன் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அக்கடா இக்கடா ஓடிட்டுருக்கோம். ஓகே, அங்கே இருக்கானுங்க போல, மார்க் பண்ணியிருக்கானுங்க. பட் எனக்கு ஒன்றுமே தெரியலையே. என் கண்ணுக்கு எவனுமே மாட்ட மாட்டேங்கிறானுங்க. பிஜு யாரையும் நாக் டவுன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் எவனுமே மாட்டவே இல்லை, ஏன்னு தெரில. ஓகே, நம்ம தாவிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, நம்ம என் கண்ணுக்கு ஒருத்த மாட்டிட்டான். ஓகே, நாக் டவுன் பண்ணணும்னா ஞாபகம் இல்லை, பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். பண்ணிட்டேன். கில் அவன் முடிஞ்சிட்டான் போல். கில் பண்ணியாச்சு ஒருத்தனை. அவங்க ஸ்குவாடில் அவன் தான் கடைசி மெம்பர் போல். அதனால் நாக் டவுன் ஆகலை. பையன் ஒரேடியாக கைலாசம் போயிட்டான். ஓகே, தாவிட்டே இருக்கானுங்க அங்கேயும் இங்கேயும் எல்லோரும். நான் ஏகேஎம் போட்டு ஸ்னைப்பர் எடுத்துட்டேன் போல். இது 2x2 கீழே போட்டேன். ஓகே, அது புரிஞ்சு. 4x ஒரு 3x இருக்குது. 3x தூக்கி M416 போட்டேன். 4x தூக்கி அந்த ஸ்னைப்பர் SKSல போட்டேன். ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஜோனுக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ஸ்டீம் வந்து நம்மளை சரியான காவு வாங்கிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீம் லேப்ஸில் பண்ணால் இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்டே ஆக மாட்டேங்குது. பட்டு வீடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஆம்லெட் ஆர்காரில் பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டீம் ஸ்டாப் ஆகிடுது. என்ன பிரச்சனைன்னு தெரில. அதான் கொஞ்சம் செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கொஞ்சம் சீக்கிரம் சரியாயின்னு நினைக்கிறேன். பட் சீக்கிரமாகவே உங்களுக்கு PlayStation 4லேருந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபோர்ட்நைட் ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். செட்டப் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அதனால தான் ஸ்டோரி கேம்ஸும் நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லை. ஸ்பைடர்மேன் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. வாட்ச்ராக்ஸ் நிறைய இது பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். ஸ்டோரி கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தா நம்ம சீக்கிரமாக கேம் முடிச்சிடலாம். ஸ்பைடர்மேன்லாம் ஒரு 2-3 ஸ்ட்ரீம்லேயே கேம் முடிஞ்சிடும். பார்ப்போம். எனக்கும் ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் ஈஸி. ரெக்கார்ட் பண்ணி போடுறதோட, ஒவ்வொரு டைம் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் பண்ணவே ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதில் வேறு நடுவில் பப்ஜி பேன் வேறு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. எகெயின் சைனீஸ் ஆப்ஸ் ஒரு 47 ஆப்ஸ் பேன் சொல்லியிருக்கானுங்க. பட் டென்ஷன் ஒன்றும் விடுற மாதிரி தெரில. இந்தியன் பாலிசின்னு தனியாக அன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. என்ன பாலிசி நான் படித்தும் கூட பார்க்கல. அக்ரி என்னமோ கொடுத்தேன் நான். ஆனால் ஏதோ இருக்குதுன்னு சொன்னானுங்க. அது ஒரு இந்தியன் பாலிசின்னு ஒன்று அப்டேட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. வேணானாலும் நன்மை தான், ஆகலைனாலும் நன்மை தான். பார்ப்போம். Fortnite தான் நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணேன் பேட்டில் ராயல். அது பயங்கரமாக தான் இருக்குது, பட் PUBG இல்லை, பட் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதுவும் ஒரு வீடியோ சீக்கிரமாகவே போடலாம் சேனலில். ஓகே, இப்போ 12 லைவ் தான் இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜோன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டீமில் 4 பேர் அலைவாக இருக்கானுங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம ஸ்குவாடில் 4 பேர் கடைசி வரைக்கும் அலைவாக இருந்தாலே அந்த மேட்ச் ஈஸியாக டின்னர் போட்டுடலாம். நம்ம நல்லா விளையாடுறோமோ இல்லையோ, 4 பேர் அலைவாக இருந்தாங்கன்னா ஒரு டீமில் ஸ்குவாடில் கண்டிப்பாக ஈஸியாக டின்னர் போட்டுடலாம். அது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். அப்போ நான் அதுன்ட்டு அப்பாயும் வேணால் கிரேட்டில் ஃபுல்லாக பாட்டாக என்னன்னு தெரில, பாட்டிலில் கண்டிப்பாக நான் ரோட்டில் போட்டுட்ருக்கானுங்க. ஃபுல் சப்ளை வச்சுருக்கான். ஓகே, அவன் 6x ஸ்கோப் கேட்டிருப்பான் போல், அதை எடுத்துறோம். நான் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்? ஓகே, ஜூன் வந்துடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில. M24 எடுத்துக்கணும் இல்லை எம். ஆனால் இப்போ எனக்கு PUBGயில் இருக்கிறது சத்தியமாக ரொம்ப பிடிக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்னைப்பரில் ஒரு ஷூட் பண்ணாலே காலி ஆயிடுவானுங்க. நான் அநியாயத்துக்கு நான் ஸ்னைப்பர் வச்சு அன்றைக்கி ஒருத்தன் அவ்வளோ ஷூட் சுட்டேன். இன்னைக்கு அவன் ஒரே பொருளில் போட்டு போயிட்டான் DP வச்சு. அதுலேருந்து எனக்கு ஸ்னைப்பர் எடுக்கவே பிடிக்கல. அதுவும் இந்த லீவிக் மேப்பில் வந்து ஸ்னைப்பர் வந்து வேஸ்ட்டு, சுத்தம் வேஸ்ட்டு. பாப்பா என்ன ஆகுதுன்ட்டு. இந்த மேட்ச் டின்னராக இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸும் பக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லா சைடும் வியூ பண்ணுறோம், நான் எவனையுமே காணோம். இந்த இடத்துலலாம் அங்கங்கே எல்லாம் ஸ்னேக்காக இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்னேக்காக தான் இருப்பானுங்க. 2 ஸ்குவாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தன் அதிகமாக இருப்பான் போல். மேக்ஸிமம் 2 ஸ்குவாட் 3 ஸ்குவாட் இருக்குது. ஒன்று நம்ம 4 மெம்பர்ஸ், நம்ம இன்னொரு ஸ்குவாடில் இருக்கலாம் தெரில, பார்ப்போம். சிங்கிளாக இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், பட் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி டின்னராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அலைவாக இருக்கோம். 4 மெம்பர்ஸும் அலைவ் இந்த டீம், பார்ப்போம். நம்ம கன்னு கூட இருக்காமல் அங்கேயும் ஓடிட்டுருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு தெரில. இதுக்கு மால்டோவை எடுக்கிறோம். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த சைடு தான் ப்ராம்ப்ட் ஆச்சு புல்லட்டு, பட் இந்த சைடு யாரும் இல்லையே. ஓகே, இங்கே இருக்கான். பிஜு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் பாட்டுக்கு அங்கே தனியாக நின்றுருக்கான். அவன் வேறு கரெக்டாக வேண்டேஜ் பாயிண்டில் வேறு இருக்கான். ஓகே, எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. எனக்கான எந்த எனிமையும் கண்ணுக்கே மாட்டல. ஒரு வியூ பாயிண்ட்டே கரெக்டாக இல்லை, கிடைக்கல எனக்கு. ஓகே, போட்டாங்க சொன்ன மாதிரியே. பிஜு மாட்டிட்டான், பிஜு நாக் ஆகிட்டான். ஓகே, ஸ்மோக் போட்டேன். என்னையும் போட்டுருவாங்க போல, நான் அப்படியே ஸ்மோக் போட்டிருக்கேன். ஓகே, நான் ஸ்னேக்காக மாறிட்டேன். ஸ்னேக் ஆனால் பிரச்சனை இல்லை. இன்னும் இங்கே ஆப்போசிட்டாலே ஒருத்தர் இருப்பான் போல். அதுக்கு இத்தனை ஸ்மோக் போட்டிருக்கேன். ஐயோ, கிரனேட் போட்டேன். ஓகே, நான் நாக் ஆகிட்டேன். எப்படி இந்த மேட்ச் என்னன்னு தெரியலையே, நான் நாக் ஆகிட்டேன். நம்ம டீம் மெம்பர்ஸில் ஒருத்தர் காலி ஆகிட்டார், ஒருத்தர் அவுட்டு. ஓகே, அவன் ரிவைவ் பண்ணுறான், பட் இப்போ நான் அங்கே நின்று ரிவைவ் ஆனேன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் காலி பண்ணிடுவானே. ஏன்னா அங்கேருந்து ஒருத்தன் ஸ்னைப் பண்ணிகிட்ருக்காங்களே. நான் முடிஞ்சளவுக்கு கவர் போயிட்டு அவனை ரிவைவ் பண்ண சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணுவேன் எப்பயுமே. ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் கவரில் தான் இருக்கேன். இப்போ ரிவே பண்ணலாம். அங்கே நின்று அவன் ரிவே பண்ணும்போது நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 2 பேர்த்தையும் நாக் பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா அங்கே ஃபுல் ஓப்பனாக இருந்துச்சு. ஓகே, இது கொஞ்சம் சேஃப்டியான பிளேஸ் தான். நம்ம டீமில் நம்ம 3 பேர் அலைவாக இருக்கோம். நம்ம கூட அட்ரினல் சிரஞ்செல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணல. அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அடிச்சிச்சு சொன்னேன்னு அடிக்கிறேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே, குடுகுடுன்னு ஓட வேண்டியதான். இதான் என் டாக்டிக்ஸை. மேக்ஸிமம் ஸ்னைப் பண்ண மாட்டானு எப்படி ஒன்றா. இதுலயே ஸ்னைப் பண்ணானே அவனுக்குலாம் மனுஷனேங்கற இல்லன்னு அர்த்தம். ஓகே பாப்போம் உள்ள வந்தாச்சு. லாஸ்ட் ஜோன் நினைக்கிறேன். அங்கே இருக்கானுங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் தான் இருக்கானுங்க. ஜீப் நின்றுருக்கு. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. ஆடா ஆண்டாவா ஆயினா நம்மளை நாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓகே அங்கே ஒருத்தன் போடுறான் பார்த்துட்டேன். யார் நம்மளை நாக் பண்ணான்னு தெரியல. அவன் தான் நாக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே என்ன தான் நாக் பண்ணிட்டானுங்கள வந்து புஷ் பண்ணலாம். அவனுங்க ஈஸியாக புஷ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே அவனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அதனால தான் புஷ் பண்ண மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயந்துக்கிறானுங்க போல். பட் ஈஸியாக அவனுங்க எங்களை போடலாம். பட் நானும் நாக்கு அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் டீம் மெம்பர். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனே தெரில. ஓகே காண்டி அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் அடிச்சு கேம்ப் அடிச்சு நின்றுருக்கானுங்க. நம்ம இப்போ புஷ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து புஷ் பண்ணோம். இல்லைனா மேட்ச்சே போயிடும். ஏன்னா அவனுக்கு கரெக்டாக ஆங்கிள் எடுத்து நின்றுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் புஷ் பண்ணோம். என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அவங்கள வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவனுக்கு கிட்ட ஜோன் இல்லை. நம்ம இருக்க சைடு தான் ஜோனு. வெயிட் ஹீலிங் மேட்சாகவும் இது கொண்டு போகலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. பார்ப்போம். ஓகே இங்கே ஒருத்தருக்கான். ஒருத்தனை போட்டாச்சு. ஓகே ஒருத்தங்காலி. இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான். நம்ம ஒருத்தனை போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் மேலே புஷ் பண்ணுறாங்க. நான் புஷ் நம்மளும் போவேன் தான் நினைக்கிறேன். இந்த வரான் அவனே வரான். நம்மள தான் போடுவான்னு நினைக்கிறேன். ஓகே காலி. இவனும் காலி. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் இந்த மேட்ச். ஓகே ஜெயிச்சாச்சு. நம்ம MVP நம்ம ப்ரோ பிளேயர் மனோஜ் தான் வாங்கியிருக்கான். ஓகே இந்த மேட்ச் நம்ம டின்னர் போட்டாச்சு. ஓகே இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம PUBG மட்டும் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் நம்ம ஸ்டோரி கேம்ஸ் தான் பண்ணுறோம். அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.